காலையில டெய்லியும் ஏந்திரிக்கும் போது பிரதீப் குமார் மியூசிக் கேட்கறது ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. அந்த பிரதீப் குமார் மியூசிக் கேட்கறோம்னா அதுக்கு நிச்சயமா சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. ஸோ அந்த சந்தோஷ் நாராயண் பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு அவரோட பர்த்டேன்றதுனால அவரோட லைஃப் ஹிஸ்டரியை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, ஒரு நார்மலா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஸ்லோவாக நான் ரெக்கார்டிங் இன்ஜினியராக ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக வராரு. ஏஆர் ரஹ்மானுக்கு கூட டைரக்டான அசிஸ்டண்ட்டாக வரல, குருவில் சின்ன சின்ன பாட்டுகள் சவுண்ட் பீக்ஸ் தான் பண்ணியிருந்தாலும் அவரோட தாக்கம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் ரொம்ப உலகளவில் இருக்குன்னு தான் நான் சொல்லணும். என்ஜாய் என்ஜாமின்ட்டு சாலிடாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி அதில் டீப் பாட வச்சு அங்கே ஒரு ரேப் எலமெண்ட்டை உள்ளே இன்க்ளூட் பண்ணி ஆப்ரிக்கன் பீட்ஸோடு சேர்ந்து அழகாக மியூசிக் பண்ணுறது தான் சந்தோஷ் நாராயண் ஸ்டைல். எப்போவுமே ஒரு படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயமாக சந்தோஷ் நாராயணோட மியூசிக்காக இல்லையான்றதை நம்ம தெளிவாக கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி மியூசிக் போடுவார் அந்த ஆள். இன்னைக்கு என்னோட நந்தா சந்தோஷ் நாராயணோட தீவிரமான ஃபேன், அவர் வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக நான் தர தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கேன் அவரை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சந்தோஷ் நாராயண்ட்டு ஃபஸ்ட்டு சொன்ன உடனே எந்த பாட்டு உங்களுக்கு மைண்டில் வரும்? பாட்டு வந்து மூவில வந்து ஒரு சின்ன பிட் பேக்ரவுண்ட்ல லைட்டா பிளே ஆகும், ஆனா ஃபுல்லா வராது. இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணி மொத்தமா கேட்கும் போது அந்த பாட்டு மட்டும் துண்டா இருக்கு, ஆனா அந்த விஷுவல்ஸ் வரலன்ற ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு. பட் ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் தாண்டி அது வந்து லைக் என்ன சொல்றது, ரொம்ப அடிக்டான ஒரு விஷயமா அது மாறிச்சு. நீங்க சொன்ன மாதிரி பிரதீப்போட வாய்ஸ் நம்ம கேட்கலனாலும் ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பாட்டு கேட்கும் போது பிரதீப்போட சாங்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பா. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சந்தோஷம் மியூசிக் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பிரதீப்போட வாய்ஸ் இல்லாம ஒரு பாட்டு பிடிக்குதுன்னா அது இந்த பாட்டு தான், கார்கோல கடவே. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா கருப்பி. பட் டக்குன்னு அந்த பாட்டு கேட்கும் போது ஒரு கூஸ்பம்ஸ் வரும், ஒரு கண்ணு கலங்கும். இதை நம்மளை விட்டு யாரோ ஒருத்தங்க போன மாதிரி ஒரு கண்ணு கலங்கும். அது நாய்க்கா ஒரு பாட்டு இருந்தாலும் அந்த நம்மளோட நாய் அப்போ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும் அந்த பாட்டில். இது நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்னதான் நம்ம அட்டகத்தியில் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் அங்கே கானா பாலான்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிங்கரை இங்கே உள்ளே கொண்டு வந்து கானாவை கிளியர் அண்ட் கட்டாக பேஸ் பண்ணது சந்தோஷ் நாராயண் மட்டும்தான். மேபி 90s, நாங்கள் 90s கிட்ஸ்ன்றதுனால நமக்கு தெரியலையோ என்னவோ, ஆனால் சந்தோஷ் நாராயண் ஒரு புது ரெவல்யூஷனே கொண்டு வந்தார். மியூசிக்லேயே பாலிட்டிக்ஸ் பேசுறதுன்றது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ரஞ்சித்தும் சந்தோஷ் நாராயணும் கொலாபரேட் பண்ணி நிறையா படங்கள் பண்ணதுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது சந்தோஷ் நாராயண் மியூசிக்கும் அதுக்கு இருக்குது. உலகம் ஒருவனுக்கா அந்த பாட்டாக இருக்கட்டும், அதை தாண்டி இந்த வட சென்னையில் ஒரு எந்த பாட்டு வருமே மூவியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வரும். ஆக்சுவலாக அது அந்த ஜெயில் சாங் வந்து கல் உடைக்கிற ஜெயிலில் அந்த மாதிரியான பாட்டுங்களும், முக்கியமாக மெட்ராஸில் அந்த இறந்திரவா பாட்டுலாம் கேட்கும்போது அதுக்கு ஃபீல் பண்ணுற ஒரு வைப்புன்றது, ஒரு நண்பனே இழந்துட்டதை எப்படி அதை வந்து ஒரு பாட்டில் சொல்லலாம், அது நிஜமாகவே ஒரு டெத்தில் போனாலே அந்த மாதிரியான வாய்ஸஸ்லாம் நம்மளும் கேட்போம். தீயை இன்ட்ரடியூஸ் பண்ணதாகட்டும், அப்புறம் திசையை இழந்தேனேன்னு சொல்லிட்டு ஜிகர் தண்டால ஒரு சின்ன பிட்டு தான் வரும், ஆனா அந்த பிட்டு அவ்வளவு சோல் ஹிட்டிங்கா இருக்கும். டைரக்டருக்கு ஏத்த மாதிரின்றத சொல்றத விட ஒரு கதைக்கு ஏத்த மாதிரி தான் எப்பவுமே அவர் பாட்டு போட்டிருக்காரு. அப்படிதான் நான் சந்தோஷ் நாராயண் பாக்குறேன். இப்போ இருக்க கரண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த அந்த லிஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் ஒரு மெயின் பிளேஸ்ல இருக்காரு. பட் ஆனால் சென்னை பர்டிகுலராக சென்னைன்னு இது பண்ணும்போது அதோட சோல் சவுண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, கானாவா இருக்கட்டும் என்ன சொல்றது ஒத்தை அடி அந்த பீட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ராப்பராக கரெக்டாக அந்த பீட்டு நம்ம இந்த பீட்டை போட்டோன்னா இவங்க ஆடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கரெக்டாக சந்தோஷம் எனக்கு பிடிச்சது. நான் கதைக்காக அவர் மியூசிக் டைரக்ஷன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா பாரிஸ் ஜெயராஜில் ஃபுல் கானாவும் போடுறாரு, ஏன்னா படத்துக்கு அந்த கேரக்டருக்கு தேவையான ஒரு மியூசிக்கு. அதே கர்ணனில் வந்துட்டு ஒரு ஹீரோவாக பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தெரிகிறதுக்காக ஒரு மியூசிக் போடுறாரு. கத்தி மேயாதமான் அப்புறம் ஒரு சில மனிதன் படத்துல இருந்து அந்த டுவெட் சாங் அவள் அந்த பாட்டா இருக்கும் எல்லாமே வந்து ஒரு ஷேர் பண்ற விஷயமா மெயினா ஒரு விஷயமா இருக்கும், மெயினான ஒரு சாங்ஸா இருக்கும் சந்தோஷ் நாராயண் லிஸ்ட்ல. ஸோ அப்படியே அதே லைன்ல பேரலா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனோட ஒரு மனுஷனோட சோகத்தை வந்து சோகமான ஒரு வாழ்க்கை அப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு மனிதன் படத்துல எடுத்தீங்கன்னா இருக்கும் அந்த பொய் வாழ்வா சாங். அதே படத்துல நம்மளை மோட்டிவேட் பண்ணி நீ எதுக்குடா விழுற எழுந்தவா, இது லைஃப் வந்து ஒரு பெரிய விஷயம், நம்ம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து முன்செல்லடா சாங் இருக்கும்.
மியூசிக் டைரக்டருக்காக போடாதான், அதை தாண்டி கதைக்காக போடுற ஒரு மியூசிக் டைரக்டராக இன்னும் ஃபியூச்சர்ல பாயிண்ட் மக்களுக்காகவும் போடுற மக்களுக்காகவும் போடுற ஓகே சொல்லியாச்சு. ஸோ அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ல எல்லாம் சந்தோஷ் நாராயண் மியூசிக் போட்டதுக்காக வி விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் ஏஷியாவில் தமிழ்.